फ्रेंड्स वेलकम टू एस्ट्रोनॉट कम्युनिटी இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜீரோ ஃபேக்டோரியல் வந்துட்டு ஏன் ஈக்குவல்ஸ் 1 அதை பற்றி தான் நீங்க பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்த்துருவோம் அது வந்துட்டு செட் ஆஃப் ஆல் என்டிஜிஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணுறது ஸோ இப்போ வந்துட்டு பேசிக் ஃபார்முலா பார்ப்போம் n ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் என்என் டு என் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஸோ இப்போ வந்துட்டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா என் டு என் மைனஸ் 1 என் டு என் மைனஸ் 2 என் டு கோசம் 3 2 1 அந்த மாதிரி 1 வரைக்கும் ரெடியூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுக்கு வந்துட்டு என் பதிலாக 3 வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸோ 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 3 இன்டூ 2 ஃபேக்டோரியல் தட் இஸ் 3 இன்டூ 2 இன்டூ 1 ஸோ வி கெட் வாட் 6 ஸோ இப்போ 2 ஃபேக்டோரியல் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருப்பது 2 இன்டூ 1 தட்ஸ் ஈக்குவல்ஸ் 2 ஸோ இப்போ 6ல வந்துட்டு ஒரு 3 டிவைட் பண்ணால் என்ன வரும் 2 அதுதான் ஸோ இப்போ வந்துட்டு 2 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்துட்டு 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 4 என்ன வரும் ஸோ 4 ஃபேக்டோரியல் 24 24 டிவைட் பை 4 6 தட் இஸ் 3 ஃபேக்டோரியல் ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்போ வந்துட்டு இப்போ 1 ஃபேக்டோரியல் இப்போ என்ன வரும் அப்படின்னா இதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 2 2 பை 2 1 அப்போ வந்துட்டு 1 ஃபேக்டோரியலுக்கு வந்து வேல்யூ 1 அப்போ 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்போ 0 ஃபேக்டோரியல் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் 1 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 தட் இஸ் 1 டிவைட் பை 1 ஈக்குவல்ஸ் 1 இதனால தான் 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 1 ஸோ வந்துட்டு நான் இந்த ப்ரூஃப் மட்டுமே வச்சு 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 1 சொல்லலை ஸோ இன்னொரு ப்ரூஃபும் இருக்குது ஸோ இப்போ ஃபேக்டோரியல் வந்துட்டு இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு என் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதை நான் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச் பண்ண முடியும் அதாவது வந்துட்டு ஒரு இப்போ 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது மேபி ஏபிசி இதை நான் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் ஏபிசி ஒரு பாசிபிலிட்டி அண்ட் தென் ஏசிபி ஒரு பாசிபிலிட்டி பிஏசி ஒரு பாசிபிலிட்டி பிசிஏ ஒரு பாசிபிலிட்டி சிஏபி ஒரு பாசிபிலிட்டி சிபிஏ ஒரு பாசிபிலிட்டி ஸோ மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு 6 இருக்குது ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் 6ன்னு சொல்லுவோம் அப்போ வந்துட்டு இதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ்னால் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அப்போ வந்துட்டு இப்போ 0 ஃபேக்டோரியல் அப்போ ஏன் இதை இந்த இதை பேஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு என்கிட்ட ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது இதை நான் வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஒரு வே தான் இருக்குது வேறு டிஃப்ரெண்ட் வேற நான் அரேஞ்ச் பண்ண முடியாது ஸோ தென் 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 1 இதை நான் இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அதை அவங்க செஞ்சுட்டும் வரலாம் செய்யாமல் வரலாம் ஸோ செய்யாமல் வரதும் ஒரு பாசிபிலிட்டி தான் அது மாதிரி தான் நத்திங் ஹேவ்ஸ் அதுவும் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி ஸோ 0 ஃபேக்டோரியல் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி ஸோ 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 1 ஸோ இப்போ 0 ஃபேக்டோரியலுக்கு ரெண்டு ப்ரூஃப் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ வந்துட்டு மூணாவது ப்ரூஃப் சொல்கிறேன் ஸோ வந்துட்டு நம்ம காமா ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம் அதாவது தட் இஸ் காமா ஆஃப் என் ஈக்குவல்ஸ் 0 டு இன்ஃபினைட் இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் என் ப்ளஸ் 1 டிஎக்ஸ் இந்த காமா ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம் ஸோ இப்போ வந்துட்டு இன்னொன்று ரிசல்ட் இருக்குது காமா ஆஃப் என் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் என் ஃபேக்டோரியல் ஸோ இப்போ அந்த காமா ஆஃப் என் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சோம்னா என் ஃபேக்டோரியல் அதாவது 0 ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணி இது மூலமாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு என் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணுறேன் ஸோ காமா ஆஃப் n ப்ளஸ் 1 அதாவது வந்துட்டு என் இருக்க இடத்துல நான் என் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணால் என்னாகும் 0 டு இன்ஃபினைட் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸோ இந்த எனக்கு பதிலாக என் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணும் சாரி ஃபார்முலாவில் வந்துட்டு என் மைனஸ் 1 ஃபார்முலா சாரி மைனஸ் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் அப்போ எனக்கு பதிலாக என் ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் என் வரும் ஸோ டிஎக்ஸ் இப்போ வந்துட்டு இந்த காமா ஆஃப் என் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் நான் என்ன போடலாம் அப்படின்னா என் ஃபேக்டோரியல் தட் இஸ் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 0 டு இன்ஃபினைட் இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்என் டிஎக்ஸ்னு அப்ளை பண்ணலாம் இப்போ வாங்க என்னுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுவோம் ஸோ 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் 0 டு இன்ஃபினைட் இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் இந்த என்னுக்கு பதிலாக நான் 0 அப்ளை பண்ண போகிறேன் 0 டிஎக்ஸ் ஸோ தென் 0 டு இன்ஃபினைட் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ அதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா டி ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம் ஸோ தட் இஸ் இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் 0 டு இன்ஃபினைட் ஸோ இப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏற்கனவே இருக்கனால ப்ளஸ் ஆயிரும் ஸோ இ பவர் 0 வரும் திஸ் ஈக்குவல்ஸ் 0 தட்ஸ் 1 தென் 1
ஜீரோ ஃபேக்டரியல் ஈக்குவல்ஸ் 1. ஸோ நான் மூணு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், இது மூலமாக தான் ஜீரோ ஃபேக்டரியல் ஈக்குவல் டு 1 சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.